ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் ஆஃப் கேமர். நான் அவங்க டைசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பப்ஜி மொபைல் பிஜிஎம்ல தரமான ஈவெண்ட் ஒன்று எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஈவெண்ட் மூலிமா ஃப்ரீயாக மெத்திக் அவுட்ஃபிட்டு, லெஜண்டரி அவுட்ஃபிட்டு, அப்கிரேடபிள் கன்ஸ்கின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போகிற முடியும். மறக்காமல் டைசன் ஆஃப் கேமர் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கனோடய கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு போஸ்ட். எடுத்தோன்னே நம்ம ஈவென்ட் செக்ஷன் போயிருவோம். ஈவென்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்து வந்திருக்காங்க. இதை நான் நேத்தே பார்த்தேன், பட் வீடியோவில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ பட்டன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மிஷின் வந்து ஷோ ஆகணுமா ஷோ ஆக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஏன்னா கம்ப்ளீட் பண்ண மிஷின்ஸ் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொச்ச கொச்சன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் வந்து எடுத்து வந்திருக்காங்க. வேணா ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவங்களின் கொலாபரேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாபி தீமை எடுத்த உடனே கொடுத்துட்டாங்க. பிஜிஎம்ஐயோட உலக அதிசயம்னே சொல்லலாம். லாபி தீம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு கைஸ். கவா இருக்குங்க, நேற்று அப்டேட்டு, இன்னைக்கு லாபி தீம். வேற மாதிரி இல்லை, நம்பவே முடியல, எனக்கும் அப்படி தான் இருக்குது. அடுத்ததாக போனஸ் ஆர்பி ஈவெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் சீசன் மந்த் 11க்கான ஆர்பி பாயிண்ட்டே இந்த சீசனே கலெக்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான், எடுத்தோடனே உங்களுக்கு 20 ஆர்பி பாயிண்ட் கொடுப்பானுங்க. மிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு டோக்கன் கிடைக்கும். அந்த டோக்கனை வச்சு நீங்கள் இந்த 20 ஆர்பி பாயிண்ட்டை மல்டிப்ளை பண்ண எக்ஸ்ட்ரா ஆர்பி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். உங்களுக்கு அடுத்ததாக ஈவெண்ட்டில் மோஸ்ட் வெயிட்டட் ஈவெண்ட், இவங்களின் கொலாபரேஷனில் வந்த இவங்களின் டிஸ்கவரி ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுக்காண்டி தான் தக்காளி, எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஈவெண்ட் வந்துருச்சு. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 14 தேதி ஸ்டார்ட் ஆகி 6வது மாதம் 10வது தேதி வரைக்கும் வந்து போகுது. கிட்டத்தட்ட 37 நாளுக்கான ஈவெண்ட். இதில் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் காட்டினேன் வச்சுக்கலாம், செம்மையாக ஷாக் ஆயிருவீங்க. மேக்ஸிமம் டெம்பரவரி ரிவார்டு தான், ஒன்றுமே இல்லைங்க, எதுவுமே யூசி கொடுக்காம பெர்மனண்ட்டாக இல்லை. அப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரே ஒரு பேராசூட் மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பென்குயின் வந்து இனிமேலுக்கு அந்த கடைசியான கிரேட்லலாம் வைக்கல, உள்ளுக்குள்ளே வந்து வச்சுட்டான். யூசி கொடுத்தா மட்டும்தான் பென்குயின் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கான். இந்த பாராசூட் மட்டும் தான் நீங்க யூசி கொடுக்காம பெர்மனண்டா எடுக்க முடியும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல, சிறப்பா செஞ்சு விட்டாக்கி. அதுக்கடுத்து வேற லெவலில் ஒரு பைக் ஸ்கின் ஒன்று எடுத்து வந்திருந்தாங்க, தரமா இருந்துச்சு, அடிபொலி தான் பைக் ஸ்கின், வேற மாதிரி. இந்த ஈவெண்ட்ல எல்லாமே டெம்பரவரியா இருக்கு. இதெல்லாம் பெர்மனண்டா வேணா என்ன பண்ணணும், காசு கொடுக்கணும், அதாவது யூசி கொடுக்கணும். அது வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கானுங்க. மொத்தம் 3 பேக் கொடுத்துருக்கானுங்க. மொத 300 யூசிக்கான பேக் நீங்க பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேர் ஸ்கின், ஹெல்மெட் ஸ்கின், பைசன் ஸ்கின் வந்து கொடுப்பானுங்க. அதுக்கடுத்து அட்வென்ச்சர் 2வது 600 யூசி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேண்ட் ஸ்கின் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அண்ட் மெத்திக் அவுட்ஃபிட் ஒன்று கிடைக்கும், மெத்திக் ஹெல்மெட் ஒன்று கிடைக்கும். அந்த பொம்பளை பிள்ளை அவுட்ஃபிட்டு, அம்மினி அவுட்ஃபிட்டு வேற மாதிரி இருக்குதுங்க. இதுக்கு தான் அனிமி ரசிகர்கள்லாம் வந்து வெறியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து வந்து நம்ம சுப்ரீம் சூப்பர் பேக்கு, இதில் வந்து உங்களுக்கு பென்குயின் பெர்மனண்ட்டாக கிடைக்கும், ஒரு பைக் ஸ்கின்னு, அதுக்கடுத்து இன்னொரு மெத்திக் அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்கானுங்க. இந்த மொத்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா 3000 யூசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஒருவேளை பெட்டு இருக்கனால வேற மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 600 யூசி கொடுத்து ரெண்டு பேக் பை பண்ணிக்கிங்கன்னா 2400 யூசி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பென்குயின் பேக் எடுத்துக்கலாம். என்கிட்ட பெட்டே இல்லைப்பா, பெட்டு கன்ஃபார்ம் வேணும் அப்படின்னா 3000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா இந்த பெட்டு உங்களுக்கு கிடச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த பைக்கை பாருங்களேன், தரமாக இருக்குது, வேற மாதிரி. இந்த பெட்டுக்காகவும் இந்த பைக்குக்காகவும் 3000 யூசி ஒர்த்து அப்படின்னு தோணுச்சுன்னா போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன தான் 3000 யூசி கொடுத்து டெம்பரவரியாக இருக்க ஐட்டத்தை எல்லாத்தையும் பெர்மனண்ட்டாக மாற்றி வச்சுருந்தாலும் அந்த ரிவார்டு உங்கள் இன்வெர்ட்ரிக்கு வரணும் அப்படின்னா அந்த ரிவார்டு எந்த ஸ்டேஷனில் இருக்கோ, அதாவது ஒரு 30வது இடத்துல இருக்கும், 20வது இடத்துல இருக்கும், அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பாயிண்ட்லாம் கலெக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போனால் தான் அந்த ரிவார்டு வந்து கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் பாயிண்ட் வேணும். அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பாயிண்ட் வேணும்னா நீங்கள் வந்து கிளாசிக் மேட்ச் வந்து ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த கிளாசிக் மேட்ச்சில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதுவுமே ஒரு நாளைக்கு 130 எக்ஸ்ப்ளோரேஷன் பாயிண்ட் மட்டும்தான் கிடைக்கும். அதுவே வந்து நீங்கள் கோர் சர்க்கிள் மோடு 19ஆம் தேதி வருதுல்ல, அந்த ஈவெண்ட் மோடு, இவங்களின் கொலாபரேஷன்ல அந்த மோடு ப்ளே பண்ணீங்கன்னா நீங்க நார்மல் மோட்ல ஒரு நீங்க நல்லா ப்ளே பண்ணி சிக்கன் அடிச்சு 30 பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்க கோர் சர்க்கிள் மோட்ல 50 பாயிண்டா கிடைக்கும். ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 130 பாயிண்ட் தான். இல்ல ப்ரோ, என்னால கிளாசிக் மேட்ச் ப்ளே பண்ண முடியாது, டெய்லி 100 பாயிண்ட்லாம் எடுக்க முடியாது, இன்ஸ்டன்ட்டா போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிள் தான், அப்கிரேட் பண்ணி விட்டுருங்க. மொதல் ஸ்டேஜ்ல இருந்து 38வது ஸ்டேஜ் போறதுக்கு உங்களுக்கு 3800 யூசி வந்து தேவைப்படுங்க. இந்த எக்ஸ்ப்ளோரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா கடைசி
இடத்துல தாங்க தரமான சம்பவம் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் யூசி கொடுத்து ஓப்பன் பண்ணலாம், ஃப்ரீயாக வச்சுருக்கிற அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பாயிண்ட்டை வச்சு ஓப்பன் பண்ணலாம். மெத்திக்னா மெத்திக் அவ்வளோ மெத்திக் அள்ளி தெளிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச அவுட்ஃபிட்னா இந்த மெத்திக் அவுட்ஃபிட் தாங்க. அம்மனி வேறு லெவலில் இருக்காங்க, உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து அப்கிரேடபிள் ஆகு ஸ்கின்னு கூட வந்து பெர்மனெண்ட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதில் மெட்டீரியல் கூட ஃப்ரீயாக கிடைக்கலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரீ எக்ஸ்ப்ளோரேஷன் வச்சு ஓப்பன் பண்ணிக்க முடியும். இல்லைனா இப்போ யூசி கொடுத்து கூட உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 90 எக்ஸ்ப்ளோரேஷன் பாயிண்ட்டுக்கு ஸ்பின் பண்ண முடியும். 10 ஸ்பின்னாக பண்ணணும்னா 810 எக்ஸ்ப்ளோரேஷன் பாயிண்ட் வந்து தேவைப்படுது. ஃப்ரீயாகவே ஸ்பின் பண்ணலாம். இந்த வட்ட ரெண்டாவது ஸ்பெஷல் கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். இதில் வந்து ஒரு மேல் மெத்திக் அவுட்ஃபிட்டு, ஏடபிள்யூஎம் ஸ்கின்னு, ஒரு மீலி ஸ்கின்னு, வெஹிக்கிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எது வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க, இதையும் வந்து உங்களால் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 10 ஸ்பின்னு 12 ஸ்பின்னு தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எது ஓப்பன் பண்ணீங்க, இந்த இடத்துல பெட்டெல்லாம் வந்து ஃப்ரீயாக எடுக்க முடியாது, இங்கே இருக்க ரிவார்டு தான் ஃப்ரீயாக எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், இதுக்கும் எக்ஸ்ப்ளோரேஷன் பாயிண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்ரீ தான். எது ஓப்பன் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போயிட்டு இறங்கல ஒரு மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணேன், எனக்கு 3 பாயிண்ட் தான் கொடுத்தாங்க. ஏன்னா இறங்கணுன்னே செத்து போனால் அவ்வளோதாங்க தருவாங்க. நல்லா சிக்கன் டின்னர்லாம் அடிச்சிங்கன்னா 30-40 தருவாங்க. ஸோ எடுத்தாச்சு, உள்ளுக்குள்ளே எப்படி ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம் பேக்கை. இங்கே பாருங்கள், மொதல் எக்ஸ்ப்ளோரேஷனை ரீச் பண்ணுறதுக்கு 97 பாயிண்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா நான் 3 வந்து எடுத்துட்டேன். ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனை ரீச் பண்ணுறதுக்கு 100 தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிற விஷயத்தை கலெக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, டெம்பரவரியாக கலெக்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் பெர்மனெண்ட்டாக மாற்றணும். எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டேஷனையும் நான் ரீச் பண்ணிட்டேன். 300 யூசி கொடுத்து இதை நம்ம பெர்மனெண்ட்டாக நம்ம பை பண்ண போகிறோம். பெர்மனெண்ட்டாக பை பண்ணுறப்ப எனக்கு பைசன் மட்டும்தான் பெர்மனெண்ட்டாக கிடைக்கும், மீதி எதுவுமே வந்து எனக்கு கிடைக்காது. ஏன்னா நான் அந்த இதை வந்து பெர்மனெண்ட்டாக தான் மாற்றிருக்கேன் தவிர்த்து அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டேஷனை நான் இன்னும் ரீச் பண்ணல. அதை ரீச் பண்ணால் தான் அந்த ரிவார்டு வந்து எனக்கு கைக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து பைசன் மட்டும் கிடச்சிருச்சு. ஹெல்மெட்டும் நேடும் எந்த இடத்துல இருக்கோ நான் எக்ஸ்ப்ளோரேஷன் பாயிண்ட்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்டேஷனுக்கு போகிறப்ப அது எனக்கு வந்து கிடைக்கும். பெட்டு வேணும் அப்படின்னா 3000 யூசி செலவு பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு சூப்பரான பைக் ஸ்கின்னு ஒரு மெத்திக் அவுட்ஃபிட்லாம் கொடுக்குறானுங்க, வேணும்னா செலவு பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட்டில் வருத்தப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எக்ஸ்க்ளூசிவான எந்த ஒரு எமௌண்ட்டுமே கிடையாது. ஆர்கேன் கொலாபரேஷன் தான் இந்த ஈவெண்ட்டோட கிங் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தானுங்க, அதுக்கடுத்து ஒன்றும் கொடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு ஃப்ரீ அமௌண்ட்டும் இல்லை. அப்புறம் நான் ஃப்ரீயாக தான் விளாட்றேன், எனக்கு பேராசூட் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. டெய்லி 130 பாயிண்ட்டை கரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜில் முடிகிறப்ப 4800 சில்லறக்கிட்ட உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். 3800 போக மீதி 1010 பாயிண்ட் வந்து கிடைக்கும். உங்களால 12 ஸ்பின் பக்கமா ஃப்ரீயாவே பண்ணிக்க முடியும் கைஸ். அதுல நிறைய பேருக்கு ஆகு ஸ்கின் எல்லாம் வந்து கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெத்திக் அவுட்ஃபிட் கிடைக்கலாம், வெஹிக்கிள் ஸ்கின் கிடைக்கலாம், இந்த ஆம் ஸ்கின் கிடைக்கலாம், நிறைய கிடைக்கும் கைஸ். ஆனா பெட்டு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க, பெட்டு காசு கொடுத்து தான் வாங்கணும். போன தடவை பெட்டெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தானுங்க. ஸோ இது போல தான் கைஸ் கிடைக்கும். முக்கியமா நீங்க ஃப்ரீயா பிளே பண்ணுங்க. ஃப்ரீயா பிளே பண்ணாலும் உங்களுக்கு அந்த 10 ஸ்பின்னு 12 ஸ்பின்ல ஏதாவது நல்ல ரிவார்டு கிடைக்கும், கவலையே படாதீங்க கைஸ். கண்டிப்பா இந்த ஈவெண்ட்டை யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஈவெண்ட் ஸ்டார்டிங்ல நமக்கு டெம்பரவரியா கிடைக்குது, அது வந்து எக்ஸ்பயர் ஆயிருச்சு. அப்புறமேல நான் வந்து பெர்மனெண்டா பை பண்ணா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் கைஸ். அதுல வந்து உங்களுக்கு டவுட்டே கிடையாது. நீங்க அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டேஷன் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரிவார்டு இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்க எக்ஸ்ப்ளோரேஷன் பாயிண்ட்டை வாங்கி அந்தந்த இடத்துக்கு நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஈவெண்ட் முடியறதுக்குள்ள எப்பனாலும் 300 யூசி 600 யூசி கொடுத்து பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்டா தான் கிடைக்கும், அது எக்ஸ்பயர் ஆகாது. டோன்ட் வரி. எனக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா யாருக்கு அந்த அப்கிரேடபிள் ஆக் ஸ்கின்னு ஃப்ரீயாக கிடைக்க போகுது, அந்த ஒயிட் கலர் அம்மனி அவுட் ஃபிட் ஃப்ரீயாக கிடைக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். கிரேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா மறக்காமல் tysonnoobgamer@gmail.com அனுப்பிவிடுங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க கூட ஷேர் பண்ணி இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம tysonnoobgamer லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிருக்கோம். அடுத்து எழுந்து பார் ஃப்ரெண்ட்ஸ். பை சீசன் கைஸ்.